உனக்கு இன்னும் அரை நேரம்ட்டேன். சொல்லு, ஏன் இத்தனை பேரை கொண்டா? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். அப்போ கஷ்டப்பட்டா கொல்லுவ. ஏ, நீ பண்ணல. ஏய், இங்கே நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன் சார். கஷ்டப்படுறவங்கள கொல்றது தப்பா? சொல்லுங்க. சொல்லுயா, தப்பா? தப்பு இல்லடா, தப்பே இல்லை. எவ்வளவு திமுறு பூண்டா இருந்தா என்கிட்டயே கேள்வி கேட்பேன். ஆ, உன்னெல்லாம் மொதல் வாட்டி மாட்டினப்பே போட்டிருக்கணும்டா. விட்டது என் தப்பு. யோ, அவங்களுக்கு நிம்மதி தேவைப்பட்டுச்சு, கொடுத்த, அவ்வளோதான். அதுக்கு பேர் கொலை இல்லை சார். கடவுள் பண்ணுற வேலை நான் பண்ணேன். கடவுளா? டாக்டர்ன்ற பேரில் கொலையை பண்ணிவிட்டு சைக்கோ? கடவுளுன்ற யோ, எங்கேயா இருக்க? சீக்கிரம் வாயா, நீ வல்லனவனை அடிச்சே சாவடிச்சிடுவேன் போல் இருக்கு. கஷ்டப்படுறவங்களோட வழியை தீத்து வச்சேன், அதுக்கே என்ன கொல்ல பார்க்குறாங்க. அமைதியா இரு. ஆ, சும்மா ஜாலிக்கு சும்மா இல்லை, 20 பேத்துக்கு மேலே கொண்டிருக்கடா லூசு. அந்த 20 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு பேர் கொலை இல்லை சார். யோ, நீ பண்ணுறது பேர் தாயா கொலை? ஆமாடா, கொண்டிருக்கேன். உன்ன மாதிரி 100 பேர் கொண்டிருக்கேன். அதுக்கு என்ன அப்போ? அண்ணா, உன்ன மாதிரி ஆளுங்களை கொண்டுட்டு நான் படுற வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். ஆனால் உன்னை கொண்டா 100 பேர் நல்லா இருப்பான் நினைக்கும் போது கொள்றதா நான் சரியும் போடு. ஏய், பேக்கில் காஃபி இருக்கு, எடுத்துட்டு வா. சார், என்ன மாதிரி ஆளுங்களை கொன்னுட்டு வருத்தப்படுறேன்னு ஃபீல் பண்ணிங்களே, இனிமேல் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க சார். ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு நிம்மதி தேவைப்பட்டுச்சு, கொடுத்த, அவ்வளோதான். அதுக்கு பேர் கொலை இல்லை சார். கடவுள் பண்ற வேலை நான் பண்ண. கஷ்டப்படுறவங்களோட வழியை தீத்து வச்சேன், அதுக்கே என்ன கொல்ல பார்க்குறாங்க. அமைதியாரு. ஆ, சும்மா ஜாலிக்கு சும்மா இல்லை, 20 பேத்துக்கு மேலே கொண்டிருக்கடா லூசு கூதி. யோ, நீ பண்ணுறதுக்கு பேர் தான் யா கொலை?
ஆமாடா கொண்டிருக்கேன், உன்ன மாதிரி 100 பேர் கொண்டிருக்கேன். அதுக்கு என்ன அப்போ? சரி போன் வழிக்கே வரேன். சத்தம் உடம்புல ஒரு காயம் கூட இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் ஒன்றும் தெரில. தெரிஞ்சிட்டேன்னா போது, போட்டு தள்ளிடு. சார் சொல்லிடுற, கொஞ்சம் அடிக்காம கேளுங்க. என் அக்கா சார் எனக்கு 2 வயசு இருக்கும். அந்த கப்பில் கொஞ்சம் காஃபி இருக்கும், எடுத்துட்டு வா. அது ஆக்சிகார்டான ஒரு பெயின் கில்லர், ஓவர்டோஸ் கலந்த காஃபி. கேமில் எப்போவுமே ஓப்போனண்ட் கியூன் அட்டாக் பண்ணக்கூடாது. வீக்கான சோல்ஜரை தான் முதல்ல அட்டாக் பண்ணணும். அப்போ தான் கிங் ஸ்லோவாக வீக் ஆகிடுவோம். கொஞ்ச நாள் அவனை காணோம், நான் மேலே போய் தேடிட்டு வருவா. இனிமேல் நீ தான் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் காப்பாற்றணும். ஏன்னா நீ நிம்மதியை தர சாமி. யூ ஆர் எ காட். ஆக்சிகோடான் கலந்த காஃபி குடித்தா அவங்க மரணம் இயற்கையாகவே இருக்கும். என் கண்ணு முன்னாடி யாரும் உடம்பால் மனசால் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு நான் கொடுக்கறதெல்லாம் ஒரு கப் காஃபி. என்னை யார் தடுத்தாலும் அவங்களுக்கு நான் கொடுக்கறதும் ஒரு கப். சார், நிம்மதின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் குளோபலாக பார்க்குறீங்க, நான் மனுஷனுக்குள்ளேருந்து பார்க்குறேன். ஒரு மனுஷன் மொத்தமாக நிம்மதியை தொலைச்சிட்டா அவனை கொல்றதுல தப்பே இல்லை. அவனை கொன்னிடு. ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சுப்பா. யோ, இங்கேயா இருக்க? சீக்கிரம் வாயா, நீ வல்லன அவனை அடிச்சே சாவடிச்சிட போட்டிருக்க. கேமில் எப்போவுமே ஓப்போனண்ட் கியூன் அட்டாக் பண்ணக்கூடாது. வீக்கான சோல்ஜரை தான் முதல்ல அட்டாக் பண்ணணும். ஹே, பேக்கில் காஃபி இருக்கு, எடுத்துடும். ஓயா இரு, அப்படியே அவன் பேக் இருக்கும், அதை எடுத்துடுவான். வெஸ்ட் போ.
வாழ்க்கையில் அமைதி ரொம்ப முக்கியம் பாஸ். Thank you.